ரேஷன் கடைகள் மூலம் கொடுத்தால் அதிக அளவில் முறைகேடு நடைபெறும் என்பதால் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி சென்றடையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிவாரண நிதியை வங்கிக் கணக்கில் செலுத்த கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அண்டை மாவட்டங்களில் மிக்ஸாம் புயல் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. மிக்ஸாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பல்வேறு பலரும் வலியுறுத்தல் ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ₹6000 வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இந்த தொகையானது ரேஷன் கடைகள் மூலமாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த வெள்ள நிவாரண நிதியை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முயற்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சென்னையைச் சேர்ந்த ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தமிழக அரசானது நிவாரண தொகையை வழங்குவது என்பது ஒரு பாராட்டுக்குரியதுதான் என்றாலும் ரேஷன் கடைகள் மூலம் கொடுப்பதால் அதிக அளவில் முறைகேடுகள் என்பது தடுக்க ஏற்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி சென்றடையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு திட்டங்களுக்கான தொகையை அரசு ஆனது வங்கிக் கணக்கில் செலுத்தக்கூடிய நிலையில் இந்த பணத்தையும் வங்கிக் கணக்கில் செலுத்துவதால் தமிழக அரசுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். விரைவில் இந்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிஷா மகேஸ்வரி தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.